So hello students, this is from Gomathi Math Channel for 9th standard Maths. Last class la set language paathutundha. Final la vandu cardinal number pathi paathom. Cardinal number appadina enna sonna cardinal number na evlo element irukku. How many number of elements in the set? Adhu dhaan cardinal number. Adha n of a appdin solli denote n for number. Number of the set a. Idhukku or example kuduthirukranga 1 2 3, 5, 7, 9, 11. இதில் எவ்வளோ இருக்குது 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே திங்கிங் கார்னரில் ஏ ஈக்குவல் டு 1, பி பி அதே மாதிரி இங்கே 4, 2 அப்படின்னு இருக்குது. தென் எக்ஸ் ஒய் இஜெட் தென் டி டி. ஓ இதுக்குள்ளே வந்து என் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குது, இதுதான் செட் ஏ. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது 1, 2, 3 இதை 4 அதுதான் படிக்கணும். 4, 5 இருக்கக்கூடாது, டோட்டலாக சேர்ந்து ஒரே எலிமெண்ட். ஸோ 1, 2, 3, 4 இது டோட்டலாக 5, தென் 6, தென் 7. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது 7 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய கார்டினல் நம்பர் 7. இது டோட்டலாக சேர்ந்து ஒரே எலிமெண்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தென் ஈக்குவலன்ட் செட்டு. இப்போ அடுத்த ஹெட்டிங் வந்து ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது டூ ஃபைனட் செட் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவலண்ட் இஃப் தே கண்டெயின் த சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் ரிட்டன் அஸ் ஏ இஸ் ஈக்குவலண்ட். ஈக்குவலண்ட் அப்படிங்கிறப்ப எப்படி எழுதியிருக்கு? ஸோ உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை உயர்த்தி காமிச்சிருக்கிறேன். இதுதான் வந்து ஈக்குவலண்ட்டினுடைய சிம்பிள். ஸோ டூ ஃபைனட் செட் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவலண்ட் இஃப் தே ஹாவ் த சேம் எலிமெண்ட். ஸோ வி சி த எக்ஸாம்பிள். கன்சிடர் பால் பேட்டு. இதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? என் ஆஃப் ஏ வந்து இங்கே தான் கார்டினல் நம்பரை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். என் ஆஃப் ஏ 2, இங்கே வந்து என் ஆஃப் பி வந்து 2. ஸோ கார்டினல் நம்பர் சேமாக இருக்குது. ஸோ தே ஆர் பட் எலிமெண்ட்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது. அப்படி இருந்தால் அதை வந்து ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.4 ஆர் இதோட பி வேல்யூ தென் க்யூ வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஈக்குவலண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த பி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் -3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது இதில் என்னெல்லாம் இருக்கும்? இங்கே -3, -2, -1 தென் 0. 0 இன்க்ளூட் ஆகும் ரெண்டுமே, பிகாஸ் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. ஈக்குவல் டு சைன் வந்தால் இது போத் ஆர் இன்க்ளூடட். ஸோ -3, -2, -1, 0. இது வந்து செட் ஆஃப் இன்டிஜர்ஸில் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஃபில்டர் ஃபார்ம் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எதனுடைய நம்பர் ஆஃப் 210. 210 அப்படிங்கிற நம்பருடைய ப்ரைம் ஃபேக்டர் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணியிருக்கு. 2, 3, 5, 7 இந்த 210 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஃப் யூ டேக் 7 டேபிளே டைரெக்டாக எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? 30. தென் 2 டேபிள் எடுத்தீங்கன்னா 15, தென் 3, 5 அவ்வளோதான். ஸோ அந்த 2, 3, 5, 7 இங்கே இருக்குது. ஸோ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 4 எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இதில் எவ்வளோ இருக்குது? இதுலேயும் 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ என் ஆஃப் பி 4, என் ஆஃப் கியூவும் 4. தேர் ஃபோர் டெஃபினெட்லி தே ஆர் ஈக்குவலண்ட் செட். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் செட்டு. அதே தான் பட் அங்கே எலிமெண்ட் டிஃப்ரா இருந்தது, இங்கே எலிமெண்ட் சேமாக இருக்கும். டூ செட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் தே கண்டெயின் எக்ஸாக்ட்லி த சேம் எலிமெண்ட். அதே எலிமெண்ட் ஒரு செட்டில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே எலிமெண்ட்டு தான் அடுத்ததுலேயே வந்திருக்கோம். அப்போ ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இஃப் தே அதர்வைஸ் தே ஆர் செட் டு பி அன்இக்குவல். இன் அதர்வைஸ் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் பி. ஏயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பியில் இருக்கும், அல்லது பியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஏயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் கன்சிடர் த செட் ஏ. அதே தான், ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருந்தாலும் செட்டு வந்து நாட் அஃபெக்டட். ஸோ இதுலேயும் நான் கார்டினல் நம்பர் 4, இதுலேயும் கார்டினல் நம்பர் 4, நம்பர் எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவல் அண்ட் ஈக்குவலண்ட் செட்? ஈக்குவலண்ட் செட்டில் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட், ஈக்குவல் செட்டில் எலிமெண்ட் வந்து சேம், அவ்வளோதான்.
அதனுடைய சிம்பிள் வந்து ஜஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வரும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட், வி ரைட் இட் அஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். ஏ வந்து ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் அன் ஈக்குவல், ஏ நாட் ஈக்குவல் டு பி. தென் நெக்ஸ்ட் ஒன், எ செட் டசன்ட் சேஞ்ச் இஃப் ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஆர் ரிப்பீட்டட். எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கிவன் ஏபிசி அப்படிங்கிறது, பியில் வந்து ஏஏபிபிபிசி, தென் வி ரைட் பி ஈக்குவல் டு, இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா. அப்போ நம்ம என்ன நினச்சிடுவோம், ஒரு ஏவோ ஒரு பியோ ஒரு சியோ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சின்ஸ் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் பி, தென் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் பி இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் ஏ, தென் த செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 1.5, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் ஃபோர், இந்த மாதிரி இருந்தாவே ஃபோர் இன்க்ளூட் ஆகும். ஸோ 4, 5, 6, 7, 8. ஸோ இது இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு கிடைக்கும். இதுலேயும் 4, 5, 6, 7, 8. ஸோ ஆர் தே ஈக்குவல், எஸ் தே ஆர் ஈக்குவல். ஸோ ஏவை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, பி வந்து ஆல்ரெடி கிவன், ஸோ தே ஆர் ஈக்குவல் செட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் சியும் யூனிவர்சல் செட். இதில் நோட்டில் என்ன கொடுத்துருக்கு, ஈக்குவல் செட்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் செட், பட் ஈக்குவலன்ட் செட் நீட் நாட் பி ஈக்குவல். கரெக்டு, ஈக்குவல் செட்டில் வந்து ஈக்குவலன்ட் செட்டினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, கார்டினல் நம்பர் சேமாக இருக்கும். ஸோ என் ஆஃப் ஏவோ என் ஆஃப் பியும் சேமாக இருந்தால் போதும். பட் ஸோ ஈக்குவல் செட்டில் ரெண்டு கண்டிஷன், ஒன்று வந்து என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் சேம், ஆல்சோ த எலிமெண்ட்ஸ் ஆர் சேம். ஸோ ஈக்குவல் செட்டை ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. இதில் கார்டினல் நம்பர் சேம், எலிமெண்ட்ஸும் சேம். இதில் கார்டினல் நம்பர் சேம், எலிமெண்ட்ஸ் டிஃபர். பட் இதில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் இதில் வந்துடுச்சு, அப்போ ஈக்குவல் செட்டை ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் ஈக்குவலன்ட் செட்டை ஈக்குவல் செட்னு சொல்ல முடியாது, ஏன், இதில் வெவ்வேறு எலிமெண்ட் இருக்குது. பட் ஈக்குவல் எலிமெண்ட்ஸ்னால் ஈக்குவல் செட்னால் சேம் எலிமெண்ட் இருக்கணும். ஸோ கண்டிஷன் ஒத்து வராதனால ஈக்குவலன்ட் செட்டை ஈக்குவல் செட்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து 1 மார்க்கில் வரும். தென் ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு பிக்கு ஆர்எஸ்டி, பி ஈக்குவல் டு திஸ் ஒன், ஹியர் என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவல், ஸோ தே ஆர் ஈக்குவலண்ட் பட் நாட் ஈக்குவல். ஈக்குவலண்ட்டாக இருக்குது, ஈக்குவல்னு சொல்ல முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், யூனிவர்சல் செட். எ யூனிவர்சல் செட் இஸ் எ செட் விச் கண்டெயின்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ யூனிவர்சல். பை த வேர்ட் இட் செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூனிவர்சல்னாவே என்ன, பெரியது இல்லையா. விச் கண்டெயின்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த செட்ஸ் அண்டர் கன்சிடரேஷன். அதாவது ஏதோ ஒரு ரூல்ஸ் படி எல்லா எலிமெண்ட்ஸுமே தன்னுள்ளே வச்சுருக்கிற ஒரு செட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், இந்த மாதிரி யூ, வி டினோட் டினோட் இட் அஸ் யூ, யூ ஃபார் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இஃப் யூ டிஸ்கஸ் அபவுட் த எலிமெண்ட்ஸ் இன் நேச்சுரல் நம்பர், தென் த யூனிவர்சல் செட் யூ இஸ் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ யூ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இஃப் ஏ ஈக்குவல் டு எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், தென் த யூனிவர்சல் செட் யூ இஸ் த பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். இது வந்து இந்த சோலார் சிஸ்டத்தில் வரக்கூடிய சில செட்டு, சில எலிமெண்ட்ஸ், ஐ மீன் அந்த நேமு. ஸோ இதில் பிளானட்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னா நிறைய, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய இருக்குது இல்லையா, அது எனக்கு தெரியல, அது வந்து பார்த்துக்குங்க. என்ன பிளானட், சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது, அதுதான் வந்து யூனிவர்சல் செட்டு. அதில் இருக்கிற சில செட்டு வந்து இங்கே இது வந்து தனியாக எடுத்து எழுதிருக்கோம், சில பிளானட்ஸ் வந்து தனியாக எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ யூனிவர்சல் செட்னால் இட் இஸ் ஏ பிக் செட், இட் கண்டெயின் ஆல் த இந்த சப்செட்டுன்னு படிக்கிறப்போ உங்களுக்கு யூனிவர்சல் செட் வந்து ஈஸியாக பிடிக்கும். பார், அடுத்தது வந்துருச்சு பார், சப்செட். ஸோ லெட் ஏ அண்ட் பி டூ செட், இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் பி, தென் ஏ இஸ் கால்டு எ சப்செட் ஆஃப் பி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். லெட் ஏ அண்ட் பிங்கிறது ரெண்டு செட்டு,
If every element of A is also an element of B, that is set A irukku, then set B. A il irukkira ovvoru element um B la irukku. So suppose inga naan vandu 1 2 அப்படி எடுத்துக்கிறேன். இதில் பியில் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த 1, 2 வந்து ஏயில் இருக்கிற எலிமெண்ட்டு, பியில் இருக்கா? இருக்குது. ஸோ ஏ இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் பி. தென் எதை சப்செட்டுன்னு சொல்கிறோம்? ஏ தான் சப்செட். ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. ஏ வந்து ஸ்மால் செட், பி வந்து லார்ஜர் ஒன். ஸோ ஏவை வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்செட், சப்செட்டை இந்த மாதிரி எழுதுறோம். இப்படி சி மாதிரி போட்டு அடியில் ஒரு கோடு போடும். தென் வி ரைட் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ தஸ் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ வந்து பிலாங்ஸ் டு ஏ. இம்ப்ளைஸ் ஏ பிலாங்ஸ் டு பி. சப்போஸ் ஏ வந்து ஏல இருக்குது, பி வந்து ஏ கமா பின்னு வையும். இது வந்து இன் ஜென்ரலாக சொல்லக்கூடியது, நான் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அங்கே எடுத்துருக்குறேன். ஏ பிலாங்ஸ் டு ஏ ஆஸ் வெல் ஆஸ் ஏ பிலாங்ஸ் டு பி. ஏ வந்து ரெண்டுலேயுமே இருக்குது, அதை தான் இங்கே சொல்ல வரோம். ஏ பிலாங்ஸ் டு ஏ பிலாங்ஸ் டு பி. சப்செட்னால் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இதுக்கு இது சப்செட்டு, இது ஒரு சின்ன செட்டு, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன செட் அப்படின்னா கண்டிப்பாக இது இதுக்குள்ளே இருக்கணும். தென் இஃப் ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி, இந்த மாதிரி எழுதணும். நடுவில் ஒரு கிராஸாக போடணும். தென் கிளியர்லி இஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி தென் என் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இதனுடைய கார்டினல் நம்பர் என்ன? என்னென்னா கார்டினல் நம்பர்னு இப்போ படித்தோம். இதனுடைய கார்டினல் நம்பர் 1, இதனுடைய கார்டினல் நம்பர் 2. அப்போ இது ஸ்மாலர் தானே, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. என் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ சப்போஸ் இங்கே அதே எலிமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்கலாம். இதனுடைய கார்டினல் நம்பரு இதனுடைய கார்டினல் நம்பரு சேமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கிறது ஏகமா பி, தென் பிங்கிறதும் ஏகமா பி. அப்படின்னா இந்த ரெண்டினுடைய கார்டினல் நம்பரும் சேமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது சம் செய்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ சின்ஸ் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் பி, the set B must have at least as many elements as A. Thus, அதனால தான் இங்கே என் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. ஸோ இந்த ஏங்கிற செட்டு இதை விட கம்மியாகவும் இருக்கலாம் அல்லது இதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் இந்த அடியில் அந்த ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இதில் வந்து நடுவில் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இது வந்து நேச்சுரல் நம்பர், இது கொஞ்சம் ஸ்மால், இது அதை விட கொஞ்சம் லார்ஜர், இது அதை விட லார்ஜர். ஏன்னா நேச்சுரல் நம்பருங்கிறப்போ 1, 2, 3 இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஹோல் நம்பருங்கிறப்போ 0, 1, 2, 3. இஜெட் அப்படிங்கிறப்போ 0 இந்த சைடு +1, +2, +3 எட்சட்ரா, இந்த சைடு -1, -2, -3 எட்சட்ரா. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே நேச்சுரல் நம்பர்னா எது வரும்? 1, 2 எட்சட்ரா. இங்கே டபுள்யூன்னு வரப்போ 0, 1, 2 எட்சட்ரா. இஜெட்னு வரப்போ இங்கே 0, இதில் -1, இங்கே -2, தென் இந்த இடத்துல 1, 2 எட்ஸட்ரா. அப்போ இது வந்து இதில் சப்செட்டாக இருக்குது, இது இதில் சப்செட்டாக இருக்குது, இது இதுலேயும் சப்செட்டாக இருக்குது. ஸோ இஸ் டபிள்யூ சப்செட் ஆஃப் இஜெட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சாரி, சப்செட் ஆஃப் என்னா? நோ, ஆர் இஜெட். இஜெட் கரெக்டு. டபிள்யூ வந்து டபிள்யூவோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே இஜெட்டில் இருக்குது. பாருங்க 0, 1, 2, 0, 1, 2 எட்ஸட்ரா. ஆனால் டபிள்யூவோட எலிமெண்ட்ஸ் என்னில் இருக்கா? இல்லை. ஸோ டபிள்யூ இஸ் ஏ சப்செட் ஆஃப் இஜெட் ஒன்லி. இதுதான் வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள். 1 இஸ் ஏ இங்கே சப்செட் ஆஃப் திஸ், இது வந்து கரெக்டு. ஆனால் 2, 4 இதில் இருக்கா? இல்லை. 4 வந்து இங்கே இல்லை. ஸோ நாட் கண்டெயின்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன்.